அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் சுப்ரியா தேவி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, நம்ம ஒன் ஆஃப் தி சப்ஸ்கிரைபர் வந்து கைட்லைன் வேல்யூ பத்தி கேட்டிருந்தாங்க. சோ இந்த வீடியோல வந்து கைட்லைன் வேல்யூனா என்ன, மார்க்கெட் வேல்யூனா என்ன, கைட்லைன் வேல்யூக்கும் மார்க்கெட் வேல்யூக்கும் என்ன டிஃபரண்ட், கைட்லைன் வேல்யூ தெரிஞ்சுக்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் போவாமே எப்படி ஆன்லைன்ல தெரிஞ்சுக்கலாம்ன்றது பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கைட்லைன் வேல்யூ பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் பார்க்கலாம். அது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, ஒரு நேஷன் அப்படி இருந்தாலே அந்த நேஷனை கவர்ன் பண்றதுக்கு ஒரு கவர்மெண்ட் பாடி இருக்கும். அந்த கவர்மெண்ட் பாடி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ரெவென்யூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ரெவென்யூ வந்து அந்த கவர்மெண்ட் யார்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுவாங்க அப்படினு பாத்தீங்கன்னா, அந்த நேஷனுடைய சிவிலியன்ஸ் கிட்ட இருந்து தான் டாக்ஸா கலெக்ட் பண்ணுவாங்க. டாக்ஸ் அப்படின்னாலே டூ கைண்ட்ஸ் ஆஃப் டாக்ஸ் இருக்கு நமக்கு தெரியும். ஒன்னு வந்து டைரக்ட் டாக்ஸ், இன்னொன்னு வந்து இன்டெரக்ட் டாக்ஸ். டைரக்ட் டாக்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிட்டிசன் இம்செல்ஃப் பேயிங் டாக்ஸ் டு தி கவர்மெண்ட் தான் டைரக்ட் டாக்ஸ். இன்டெரக்ட் டாக்ஸ்னா சிட்டிசன் பேயிங் த டாக்ஸ் டு தி கவர்மெண்ட் த்ரூ அன் ஏஜென்ட் தான் வந்து இன்டெரக்ட் டாக்ஸ். இப்ப வந்து நம்ம ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படி வாங்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இன்டெரக்டா டாக்ஸ் பே பண்ணிட்டு தான் இருக்கோம். ஈவன் ஒரு சின்ன ஒரு ரீட்டைலர் கிட்ட போய் ஒரு லேஸ் பேக்கெட் 5 ரூபீஸ் வாங்கினீங்கன்னா, நீங்க கவனிச்சிருக்கலாம், அங்க ஆல் டாக்ஸஸ் இன்க்ளூடிங் அப்படின்னு சொல்லிட்டு ருபீஸ் 5 ரூபீஸ் ஆர் 10 ரூபீஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சோ அந்த சின்ன பேக்கெட் வாங்குறதுக்கும் நம்ம இன்டெரக்டா டாக்ஸ் வந்து பே பண்ணிட்டு தான் இருக்கும். சோ ஓகே, இப்ப வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா நம்ம அங்கேயும் வந்து அந்த டிரான்சாக்சன் நடக்கிறதுக்கு அங்கேயும் நம்ம வந்து டாக்ஸ் பே பண்ணிட்டு தான் இருக்கோம். அங்க வந்து டாக்ஸ் நம்ம எப்படி பே பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைரக்டா பே பண்றோம். ஃபார் தி எக்ஸாம்பிள், ஏன்றவர் தன்னுடைய இடத்தை வந்து பின்றவருக்கு விற்பனை செய்யறாரு. இப்ப வந்து ஏன்றவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக அங்க வந்து அங்க ப்ராப்பர்ட்டி விற்க சொல்ல அது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ஏன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏவும் பியும் ஒரு லீகல் பைண்டிங் கிரியேட் பண்ணி இன்கேஸ் பியூச்சர்ல எதனாவது டிஸ்பியூட் அரைஸ் ஆச்சுன்னா அதை ஒரு ஜுடிஷியல் பாடி மூலமா டிஸ்பியூட்டை ரிசால்வ் பண்றதுக்காக தான் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நடக்குது. ஓகே, இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நடக்க சொல்ல கவர்மெண்ட்டுக்கு எப்படி ரெவன்யூ போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு 7% அப்படின்னு, ஸ்டாம்ப் டியூட்டி வந்து 7%, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 4% சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து 7% எதுல பிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி கைட்லைன் வேல்யூக்கும் இல்ல மார்க்கெட் வேல்யூக்கும் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இது என்ன கைட்லைன் வேல்யூ அப்படின்னு பாத்தீங்க, ஏன் கைட்லைன் வேல்யூ மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் தி எக்ஸாம்பிள், ஏன்றவரு பீன்றவருக்கு ப்ராப்பர்ட்டி விற்கிறாரு. ஏன்றவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய இடம் பேர் ஸ்கொயர் ஃபீட் 1000 ரூபீஸ் அப்படின்னு சொல்றாரு. பீன்றவர் என்ன சொல்றாருன்னா, ஆக்சுவலி நான் உன்னுடைய ப்ராப்பர்ட்டி வந்து பேர் ஸ்கொயர் ஃபீட் 1000 ரூபீஸ் கொடுத்து வாங்கணும்னா நான் கவர்மெண்ட்டுக்கு 70 ரூபீஸ் வந்து ஸ்டாம்ப் டியூட்டி கட்ட வேண்டியதா இருக்கும். அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நம்ம பத்திரத்துல வந்து 100 ரூபீஸ் சொல்லிட்டு பேர் ஸ்கொயர் ஃபீட் 100 ரூபீஸ் பதிவு செய்துப்போம். ரிமைனிங் 900 ரூபீஸ் நான் என்ன பண்றேன்னா உங்களுக்கு பிளாக்ல கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது மாதிரி டிரான்சாக்சன் எல்லாம், பிளாக் மணி டிரான்சாக்சன், இது மாதிரி டிரான்சாக்சன் எல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மாதிரி டிரான்சாக்சன்ல கவர்மெண்ட்டுக்கு லாஸ் ஆஃப் ரெவன்யூ நடக்குது. சோ இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு லேண்டுக்கும் என்ன பிக்ஸ் பண்றாங்கன்னா, கைட்லைன் வேல்யூ பிக்ஸ் பண்றாங்க. சோ இந்த கைட்லைன் வேல்யூ எப்படி பிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஏரியாவுடைய டிமாண்ட் பேஸ் பண்ணியும், பிளஸ் ப்ரீவியஸ் டிரான்சாக்சன் ஹையஸ்ட் டிரான்சாக்சன் நடந்திருக்கும் இல்லைங்களா, அதை பிக் பண்ணியும் பிக்ஸ் பண்றாங்க. அதாவது ஏன்றவரு பீன்றவருக்கு சேல் பண்றாரு அவருடைய ப்ராப்பர்ட்டி, எக்ஸ்ன்றவரு ஒய்க்கு சேல் பண்றாரு. ஏ என்ன பண்றாருன்னா 1000 ரூபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் சேல் பண்றாரு. பீன்ற சாரி எக்ஸ் என்ன பண்றாருன்னா 1100 ரூபீஸ்க்கு அதே ஏரியால வந்து ஒய்க்கு சேல் பண்றாரு. இப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணு பாத்தீங்கன்னா, ஹையஸ்ட் எக்ஸ் வந்து ஒய்க்கு சேல் பண்ணிருக்காருல 1100, அதை வந்து பிக் பண்ணி அது கைட்லைன் வேல்யூ பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே ஓகே, இப்ப வந்து மார்க்கெட் வேல்யூனா என்னன்னு பாக்கலாம். மார்க்கெட் வேல்யூனா என்னன்னு பாத்தீங்கன்னா, கைட்லைன் வேல்யூ வந்து கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ண ரேட்டு. மார்க்கெட் வேல்யூனா என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது செல்லரும் பையரும் பிக்ஸ் பண்ண அந்த பர்டிகுலர் லேண்டுக்கு பிக்ஸ் பண்ண ரேட்டு தான் வந்து மார்க்கெட் வேல்யூ. இப்போ அது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஏன்றவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய லேண்ட் பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 1200 ரூபீஸ் அப்படின்னு சொல்றாரு. சோ பின்றவரும் ஓகே 1200 ரூபீஸ் ஓகே நான் வாங்க ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொன்னா அதுதான் வந்து மார்க்கெட் ரேட். இங்க பாத்தீங்கன்னா கைட்லைன் ரேட்டோட மார்க்கெட் ரேட் அதிகமா இருந்துச்சுன்னா, சோ நம்ம ஸ்டாம்ப் டியூட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ எப்படி பே பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட் ரேட்டுக்கு தான் பே பண்ணணும். ஏன்னா கவர்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விச் எவர் இஸ் ஹையர், இன்கேஸ் வந்து கைட்லைன் வேல்யூ மார்க்கெட் வேல்யூட அதிகமா இருந்துச்சுன்னா கைட்லைன் வேல்யூ பேஸ் பண்ணி தான் வந்து ஸ்டாம்ப் டியூட்டி 7 ரூபீஸ் பே பண்ணும். ஸ்டாம்ப் டியூட்டினா ஒன்னும் இல்ல, அந்த பத்திரம் வாங்குறோம் இல்லைங்களா பதியறதுக்கு, அதுதான் வந்து ஸ்டாம்ப் டியூட்டி. ஃபார் தி எக்ஸாம்பிள் வந்து கைட்லைன் வேல்யூ வந்து
1000 ரூபீஸ் பண்ணிருக்காங்க. பட் வந்து செல்லருக்கு வந்து மணி அர்ஜென்ட் காரணத்துக்காக என்ன பண்றாருன்னா, ஓகே என்னுடைய ப்ராப்பர்ட்டி வந்து பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து என்னுடைய லேண்ட் பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 900 ரூபீஸ்க்கு வந்து சேல் பண்றேன் அப்படின்னு நினைச்சு, இப்ப வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து 900 அப்படின்னு 7% அப்படின்னு 63 பே பண்ணா போதுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா கைட்லைன் வேலிக்கு தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டணும், 70 ரூபீஸ் தான் கட்டணும். இங்க இல்ல வந்து 1000, இப்ப செல்லர் வந்து அதே ப்ராப்பர்ட்டி கைட்லைன் வேல்யூ ஆன 1000 ரூபீஸ் பிக்ஸ் பண்ண ப்ராப்பர்ட்டி 1200க்கு சேல் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இங்க வந்து கைட்லைன் வேல்யூக்கு 70 ரூபீஸ் தானே ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டாம்ப் டியூட்டி 70 ரூபீஸ்க்கு வாங்கினா போதுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. விச் எவர் இஸ் ஐயர்ன்ற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 84 ரூபீஸ், அதாவது 7% போட்டோம்னா 84 வரும் இல்லைங்களா, 84 ரூபீஸ்க்கு தான் பே பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து மார்க்கெட் வேல்யூக்கும் கைட்லைன் வேல்யூக்கும் உள்ள டிஃபரண்ட். ஓகே, முன்னெல்லாம் வந்து நம்ம மார்க்கெட் கைட்லைன் வேல்யூ தெரிஞ்சுக்கணும்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்க்கு போவோம். இப்ப வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஜிட்டல் இந்தியா சிஸ்டம் அடிப்படையில நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டார்ட் 2.0 அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு லேண்ட் ரிலேட்டடான எல்லா விஷயமும் வந்து ஸ்டார்ட் 2.0ன்ற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய இடத்துடைய கைட்லைன் வேல்யூ, நம்மளுடைய மாவட்டம் பேர், அப்புறம் வந்து தாலுக்கா கிராமம் பேர், நம்ம ஏரியா பேர் அப்படி போட்டாரு. அதுலயே வந்து நம்மளுடைய இடத்துடைய கைட்லைன் வேல்யூ தெரிஞ்சுக்கலாம். சோ அந்த கைட்லைன் வேல்யூ எப்படி தெரிஞ்சுக்கலாம்ன்றது, நம்ம ஆன்லைன் எப்படி தெரிஞ்சுக்கலாம்ன்றது பார்ப்போம். இப்போ ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு வந்து எப்படி கைட்லைன் வேல்யூ பாக்குறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சர்ச் வெப் அட்ரஸ் பார்ல என்ன டைப் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கைட்லைன் வேல்யூ தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறோம். டைப் பண்ண உடனே இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வரும் தமிழ்நாடுன்னு, அதை கிளிக் பண்ணுறோம். அதை கிளிக் பண்ணோடனே கைட்லைன் சர்ச் அப்படின்னு வருது இல்லைங்களா, அது வந்து கைட்லைன் சர்ச். கைட்லைன் வேல்யூவை வந்து ரெண்டாக சர்ச் பண்ணலாம், ஒன்று வந்து ஸ்ட்ரீட் வைஸ்னும் சர்ச் பண்ணலாம், இல்லை சர்வே நம்பரும் சர்ச் பண்ணலாம். ஸ்ட்ரீட் வைஸில் சர்ச் பண்ணோன்னா ஜோன் கேட்கும், சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் நேம், வில்லேஜ், ஸ்ட்ரீட் நேம். இன்கேஸ் நம்ம வந்து சர்வே நம்பரை சர்ச் பண்ணுறோன்னா அந்த ஸ்ட்ரீட் நேம் பதிலாக சர்வே நம்பர் இருக்கும். ஓகே, நான் ரேண்டமாக எல்லாமே கொடுக்குறேன். ஜோன் வந்து வெள்ளூர், சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸும் வந்து என்ன கொடுக்கலாம், சரி வெள்ளூர் ஜாயிண்ட்னே கொடுத்துட்றேன். வில்லேஜ் என்ன இருக்குது, சரி இது அலுவலகம் இது கொடுத்துட்றேன். சர்வே நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன கொடுக்கலாம், 1 2 3 இல்லை 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ சப்மிட் கொடுக்குறேன். ஓகே வந்துடுச்சு, இங்கே பாருங்கள், வெள்ளூர் அலுமேல் மங்காபுரம், வெள்ளூர் சர்வே நம்பர் 2 3 4. இதான் பாருங்கள், 2 3 4 கீழே என்னென்ன சர்வே நம்பர்லாம் இருக்குது அதெல்லாம் வந்துடுச்சு. இங்கே வந்து பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கொடுத்துருக்காங்க. பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஒருனா 167 ரூபீஸ். இது இங்கே வந்து பர் ஸ்கொயர் மீட்டர் வந்து 1800 ரூபீஸ் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நீங்களும் வந்து உங்கள் ஏரியாவுடைய கைட்லைன் வேல்யூ இந்த அப்ளிகேஷன் மூலமா, இந்த வெப்சைட் மூலமா தெரிஞ்சுக்கலாம். நான் இந்த வெப்சைட்டுடைய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்களும் பார்த்து உடனே தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ஏரியாவுடைய கைட்லைன். இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புறேன். இது போன்ற அடிப்படை சட்ட தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் ஆர்டிகல் 21 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது மூலமா இது போன்ற அடிப்படை சட்ட தகவலை பகிர்ந்துக்கொள்ள எனக்கு மேலும் மேலும் ஊக்கம் அளிக்கும். பிளஸ் உங்களுக்கு ஏதாவது சட்ட தகவல்கள் டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க, நான் வர வீடியோல கிளாரிஃபை பண்றேன். நன்றி, வணக்கம்.